யார் ஒரு முஃமினுடைய சிரமத்தை நீக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான். யார் ஒரு முஃமினுடைய சிரமத்தை இந்த உலகத்திலே நீக்குவானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிரமத்தை மறுமையில் நீக்குவான். அவன் கடுமையாக அவனுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை யார் ஒருவன் எளிதாக்கி விடுகின்றானோ அல்லாஹ் மறுமையில் அவனுடைய காரியத்தை எளிதாக்குவான். யார் ஒரு முஸ்லிமின் குறையை இந்த உலகத்திலே மறைக்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குறையை உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பான். ஒரு சகோதரனின் உதவியில் ஒரு அடியான் இருக்கும் நிலையிலெல்லாம் அல்லாஹுடைய உதவியில் அவன் இருக்கிறான். இந்த ஹதீஸ் எல்லாம் எதை சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை, ஒரு மனிதன் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு முள் இருந்தது, அதை அவன் நீக்கினான். அவன் செய்த இந்த காரியத்திற்காக ஃபஷக்கர அல்லாஹு லஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். தான் அடியானுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு அடியான் எடுத்து தூக்கி எரிந்ததற்காக அல்லாஹ் நன்றி செலுத்தினான். எப்படி நன்றி செலுத்தினான்? அல்லாஹ் அவரை மன்னித்தான். அல்லாஹு அக்பர். அமல்லாம் அறிந்ததுதான், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண் ஒரு நாய் சிரமத்தோடு இருந்த காரணத்திற்காக தாகத்திலே ஏங்கி மண்ணை எப்படியே நாவை கொண்டு தடவி கொண்டு இருக்கிறது, தண்ணீர் அதில் கிடைக்கும் என்பதற்காக ஒரு நாயின் பசியை உணர்ந்த அந்த பெண் அந்த நாய்க்கு தண்ணீர் அருந்த ஏற்பாடு செய்தமைக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அல்லாஹ் நன்றி செலுத்தினான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு நிகழ்வை கவனியுங்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி திருமணம் முடிக்க முடியவில்லை. அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கணவன் முன்னால் சென்று விட்டார்கள். தனியாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தன்னீமுடைய இடம் வரை வருகிறார்கள். தனியான ஒரு பெண் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கடமையில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன் இன்னும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. உஸ்மான் இப்னு தல்ஹா உம்மு ஸலமாவை பார்க்கிறார். உம்மு ஸலமா, நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? ஆம். எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? மதீனாவிற்கு செல்ல விரும்புகிறேன், அங்குதான் என்னுடைய கணவன் இருக்கிறார். நீங்கள் தனியாக செல்ல போகிறீர்களா? ஆம். எப்படி நீங்கள் தனிமையில் செல்ல முடியும்? இதோ வாருங்கள், எனது ஒட்டகம், இதன் மேல் ஏறிக்கொள்ளுங்கள். காஃபிர், ஒரு காஃபிர். அல்லாஹ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துவான். அவர்கள் நன்றியோடு இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுடைய கணக்கை ஆனால் அல்லாஹ் முடித்து விடுவான். ஒரு காஃபிர் உம்மு ஸலமாவிற்கு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். பின்னால் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார் மதீனாவுடைய வாயில் வரை. மதீனாவில் அந்த ஒட்டகம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் நீ செய்த காரியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவான். இப்படி ஒரு மனிதரை நான் கண்டதில்லை. என்னை ஒரு பார்வை நீ பார்க்கவில்லை. என்னிடத்திலே ஒரு பேச்சு நீ பேசவில்லை. மதீனாவை வந்தடையும் வரை நீ கண்ணியமான மனிதன் என்று சொன்னார்கள் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழிகிறது. யௌம் ஃபத்ஹ் மக்கா, ஃபத்ஹ் மக்காவுடைய நாள். உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அவர் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள் சொன்னேன், நான் கருதுகிறேன் அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தி விட்டான். உஸ்மான் இப்னு தல்ஹா, நீ எனக்கு செய்த நன்றிக்காக, ஒரு முஃமினான பெண்ணுக்கு நீ செய்த நன்றிக்காக அல்லாஹ் உமக்கு நன்றி செலுத்தி விட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.